والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والفجر وليال عشر والشفع والوتر. وقال تعالى عيلا: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى. فعن ابن عمر عن النبي صلى الله عليه وسلم قال: ما من أيام أعظم عند الله ولا أحب إليه من العمل فيهن من هذه الأيام الأشر، فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அளப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு கண்ணியமும் புண்ணியமும் பூத்து குலுங்கும் துல்ஹஜ் மாதத்தினுடைய துவக்க ஜும்மாவிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இடத்தில் மேற்குறிப்பிட்ட ஹதீஸினுடைய கருத்து, அல்லாஹு தஆலாவுடைய இடத்தில் இந்த 10 நாட்களில் செய்யும் அமலை விடவும், வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியம் உள்ளதாகவும் கண்ணியமானதாகவும் மகத்துவமானதாகவும் இருக்கின்றது என்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே தக்பீரையும் தஹ்மீதையும் தஹ்லீலையும் அதிகப்படுத்துங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மகத்துவமான 3 பத்துக்களை வழங்கியிருக்கின்றான். ரமலானுடைய பிந்திய 10, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10. இந்த 3 பத்துக்களிலும் மிகச்சிறந்ததாக எல்லா இமாம்களாலும் ஏகோபித்த கருத்தின்படி சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸினுடைய கருத்தின்படி துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 தான் மிகச்சிறந்த. எந்த அளவிற்கு என்றால், சஹாபிகள் கேட்டார்கள், ஜிஹாதை விடவுமா இந்த நாளில் செய்யக்கூடிய அமல் சிறந்தது என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார். இஸ்லாத்திலே ஜிஹாதை விட ஒரு சிறந்த அமல் கிடையாது. இஸ்லாத்திற்காக யுத்தம் செய்ய புறப்படுவதே ஒரு அமல். அப்படி புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய புழுதி, குதிரையினுடைய குளம்படியில் பறக்கக்கூடிய புழுதியை தவிர்ப்பதற்காக ஒரு சஹாபி தனித்து சென்றார்கள். காரணம் கேட்டு தெரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வினுடைய ஃபீ சபீலில் செய்யக்கூடிய இந்த பயணத்தில் பறக்கக்கூடிய இந்த தூசி சுவனப்பூங்களின் மகரந்தத்திற்கு ஒப்பானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய யுத்தத்திற்காக யுத்தம் செய்ய புறப்படுவதும் யுத்தத்தில் கலந்து கொள்வதும் அவ்வளவு விசேஷமானது, அதை விடவும் சிறந்தது. ஆனால் அந்த யுத்தத்தில் தன் உயிரையும் உடைமைகளையும் அர்ப்பணித்த தியாகிகளை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார் என்றால், ரமலானுடைய பிந்திய 10 தான் லைலத்துல் கதிர் இருக்கின்றது. 1000 இரவை விட சிறந்த, 1000 மாதங்களை விடவும் சிறந்த மாதம் அந்த நாளில், அதை விடவும் சிறந்ததாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. முஸ்லிம் சமுதாயம் இன்னும் விழிப்பு பெறவில்லை.
ஏனென்றால் இதனுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் நாம் அதை தக்க வைத்து சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அத்தகைய மகத்துவமிக்க ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மேலத்தில் கதிரொரு இரவிலே குர்ஆன் அருளப்பட்டது. இந்த பத்தில் தான் குர்ஆன் நிறைவு பெற்றது. அரஃபாவுடைய நாள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரளீத்து லகும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் உங்களுடைய தீனை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நிஅமத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், உங்களுடைய தீனை நான் பொருந்திக் கொண்டேன் என்று குர்ஆனை நிறைவு செய்து அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா வசனத்தை இறக்கியது இந்த பத்தாவது நாளில் தான், இந்த அரஃபாவுடைய நாளில் தான். இந்த பத்தில் அது அடங்குகின்றது. ஆக குர்ஆன் அருளப்பட்ட நாள் ரமலான் மாதம், அந்த குர்ஆன் நிறைவு பெற்ற நாள் இந்த பத்திலே இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு தௌராத் வழங்குவதற்காக அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா 30 நாள் நோம்பிருந்து வர சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோம்பிருந்து அல்லாஹ்வுடன் பேசுவதற்காக நோம்பாளியினுடைய அந்த வாயில் ஏற்படக்கூடிய அந்த துருவாடையை நீக்குவதற்காக அவர்கள் வாயை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடன் அல்லவா பேசப் போகின்றோம் என்று அவர்கள் தூய்மையாக சென்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறினான், நோம்பாளியினுடைய அந்த வாயின் வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் சிறந்ததாக இருக்கிறது, எனவே இன்னும் ஒரு 10 நாள் நோன்பு நோற்று வாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி அந்த 10 நாள் நோட்ட நோன்பு இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 தான். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வழங்கப்பட்ட நாட்களும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 அடங்குகின்ற இந்த சிறப்பை நாம் பார்க்கின்றோம். மங்கா புகழ்பெற்று சாகாத சரித்திரமாய் உலகம் எங்கும் இன்றைய ஜும்மாவுடைய மேடையின் பேசுகிறோளாய் விளங்கக்கூடிய தியாக செம்மல் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஒன்றில் தான் அவர்கள் பிறந்ததாக நாம் சரித்திர குறிப்பிலே பார்க்கின்றோம். இன்னும் ஏராளமான சிறப்புகளை அடங்கியது இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10. சயீத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 வந்து விட்டால் உங்களுடைய வீட்டினுடைய விளக்கை நீங்கள் அணைத்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள். அதாவது அணைத்து விட்டு நீங்கள் ஓய்வெடுத்து விட வேண்டாம், இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விழித்திருந்து இபாதத் செய்யுங்கள் என்று சயீத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் இந்த குர்ஆனில் அவன் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அவைகளெல்லாம் மகத்துவம் புரிந்தவை என்று நமக்கு புரியும். அப்படி சத்தியம் இடக்கூடிய ரப்பு இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 பிரித்து பிரித்து சத்தியம் செய்கின்றான். வல் ஃபஜ்ரி, துல்ஹஜ்ஜினுடைய பிறையினுடைய முதல் பிறையினுடைய ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலையாலின் ஆஷிர் அதனுடைய 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபை அதனுடைய இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, வல் வத்திர் அதனுடைய ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இந்த 10 பிரித்து பிரித்து சொல்கின்றான். ஒற்றைப்படை என்பது அரஃபாவுடைய நாள். அரஃபாவிற்கு பல்வேறு விளக்கங்கள் இமாம்கள் தருவார்கள். அந்த அரஃபாவுடைய இடத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டிலிருந்து இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து அருவாகுகளையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அலஸ்து பிரப்பிக்கும், நான் உனது ரப்பில்லையா என்று கேட்டான். நாம் எல்லாம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து நம்முடைய அருவாகுகள் தான் காலு பலா, ஆம் ரப்பு என்று ரப்பை அறிந்த இடம், அதனால்தான் அரஃபா. அரஃப என்றால் அறிந்தது என்று அர்த்தம். ஆக ரப்பை அறிந்த இடம் என்று ஒரு விளக்கத்தை தருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே சரந்தீப் என்ற இடத்திலே இறக்கப்பட்டு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலே இறக்கப்பட்டார்கள். ஜத்தா என்றால் பாட்டி, அதுதான் மருவி, ஜித்தா என்று வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு சென்று அரஃபாவுடைய இடத்தில் தான் தன்னுடைய மனைவியை அறிந்தார்கள். அரஃப, எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அந்த ஒரு விளக்கத்தையும் சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறை 8 தான் மகனை அறுத்து பலியிடுவதாக கனவு வந்தது. இந்த கனவு வந்தவுடன் அவர்கள் சிந்தித்தார்கள்,
இந்த கனவு எப்படிப்பட்டது ரப்பிடமிருந்து வந்த உத்தரவா என்று எனவே யௌமு தர்வியா என்று அந்த எட்டாவது நாளை சொல்வார்கள் அந்த எட்டாவது நாள் தான் ஹஜ் கிரிகைகள் ஆரம்பமாகிறது எனவே சிந்தனைக்குரிய நாள் ஒன்பதாவது நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இது ரப்பினுடைய உத்தரவுதான் என்று அறிந்து கொண்ட அந்த நாளை யௌமுல் அரஃபா பத்தாவது நாள் யௌமன் நகர் அவர்கள் அறுத்து பலியிடுவதற்கான அந்த நாளை யௌமன் நகர் என்று நாம் சொல்வோம் எனவே அரஃபா என்பது அல்லாஹுவை அறிவதற்கும் அல்லாஹுவை குர்பானி என்ற நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குமான ஒரு நாளாக இருக்கின்றது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய ஹப்ஸா நாயகி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நசையிலே பதியப்பட்டிருக்கின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பையும் அரஃபாவுடைய நோன்பையும் ஐயாமுல் பீல் என்ற ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினாலு பதினைஞ்சு அந்த மூன்று நாட்களுடைய நோன்பையும் ஃபஜருடைய முன்சுன்னத்தையும் அவர்கள் காலத்தில் விட்டதே இல்லை என்ற அறிவிப்பை நாம் பார்க்கின்றோம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் தவறவே விடாத நோன்பாக அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது மற்றொரு ஹதீஸில் ஒன்றிலிருந்து பிறை ஒன்பது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் சில சமயம் அவர்கள் விட்டும் இருக்கின்றார்கள் ஆக விட்டது முஸ்தஹப்பாகி விடுகின்றது அவர்கள் தொடராக செய்தது சுன்னத்து முஅக்கதாவாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே அவர்கள் ரப்பிடம் கெஞ்சுவதைப் போல பிச்சை எடுப்பதைப் போல பிரார்த்தித்தார்கள் என்ற பதிவை பார்க்கின்றோம் அது யௌமு துஆ துஆவுடைய நாள் என்றும் சொல்வார்கள் அரஃபாவுடைய நாளை புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள் இந்த பத்து நாள் இஜ்திமாவுல் இபாதாத் இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்கங்களும் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்து நாள் இருக்கின்றது என்று சொல்வார்கள் ரமலானிலே நோன்பு நோற்போம் ஆனால் ஹஜ் செய்ய முடியாது ஆனால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்திலே நோன்பு நோற்கலாம் அது ஃபரலான நோன்போ சுன்னத்தான் நோன்பு நோன்பு என்ற வணக்கம் இந்த நாட்களில் ஏற்படுகின்றது ஜகாத் இப்பொழுதும் கொடுக்கலாம் தொழுகை இருக்கின்றது கலிமா இருக்கின்றது ஹஜ் இருக்கின்றது ஆக இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து இருக்கின்றது என்பதை இருக்கின்றது இஜ்திமாவுல் இபாதாத் என்று சொல்வார்கள் என்பதை பார்க்கின்றோம் இந்த முதல் பத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாகவும் நாம் வரலாற்று துணுக்கிலே பார்க்கின்றோம் பையத்து ரிலவான் என்ற ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததும் இந்த முதல் பத்தில் நடந்த நிகழ்வு தான் என்பதையும் பார்க்கின்றோம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரப் ஆண்டின் இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கத்தையும் அதன் இறுதியையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மனிதனுடைய அமல்நாவாவை நீட்டும் பொழுது அதன் முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் பார்க்கின்றான் அல்லாஹ் அவனுக்கு தெரியும் உள்பக்கத்தில் என்ன இருக்கின்றது என்று தெரியும் ஆனாலும் முதலிலும் கடைசியிலும் பார்க்கின்றான் துவக்கமும் நல்லமல்களாலும் அதன் இறுதியிலும் நல்லமல்களாலும் இருக்கக்கூடியதை பார்த்து ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா பெருந்தன்மையுடன் ரப்புல் கரீம் மற்றதையெல்லாம் பார்க்காமலே விட்டு அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகின்றான் ஆக ஆண்டின் இறுதியிலே நாம் இருக்கின்றோம் இந்த ஆண்டின் இறுதியை நாம் அழகாக்குவோமே ஆனால் நம்முடைய அமல் நாமாவினுடைய இறுதிப்பக்கம் அழகானதாக ஆகிவிடும் யார் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்தை சங்கைப்படுத்துகின்றார்களோ கௌசல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் தன்னுடைய குன்யாவிலே சொல்வார்கள் பத்து பாக்கியங்களை சொல்வார்கள் விவரிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கின்றது சுருக்கமாக இரு லோகத்தினுடைய பாக்கியத்தையும் குறிப்பாக சக்ராத்தினுடைய வேளையிலே அவனுக்கு எளிதானதாகவும் கஷ்டமில்லாமலும் அல்லாஹு தஆலா ஆக்கிவிடுகின்றான் ஏனென்றால் இது அல்லாஹ்வின் அடையாளமாக இருக்கின்றது
ومن يعلم شعائر الله فإنها من تقوى القلوب يار اللهவின் அடையாளத்தை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அல்லாஹ்வின் அடையாளம் என்று குர்ஆனிலே ஐந்து இடங்களில் வருகின்றது அந்த ஐந்தும் ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் வருகின்றது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த நாளை நீங்கள் எப்படி கடக்கின்றீர்களோ இது போன்றுதான் உங்களுடைய மற்ற வருடத்தினுடைய முழுக்கவும் உங்களுக்கு அதை நோக்கித்தான் அல்லாஹ் உங்களை கொண்டு செல்வான் இதை கண்ணியமான முறையில் அமல்களாலும் நல்வார்த்தைகளாலும் நற்செயல்களாலும் நீங்கள் செயல்படும் பொழுது அல்லாஹ் வருடம் முழுக்க இதை அல்லாஹ் கொண்டு செல்கின்றார் ஆஷுரா நோன்பு கடந்த ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கப்படும் என்று சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பை குறித்து சொல்லும் பொழுது கடந்த ஆண்டின் பாவத்தையும் அது மன்னிக்கப்படும் நிகழ்கால ஆண்டையினுடைய பாவங்களும் அது மன்னிக்கப்படும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே தவக்கலையும் முன்வைத்து இந்த உலக காரணத்தையும் தேடி எடுத்த எடுப்பிலே தவக்கல் வைத்ததின் காரணமாக பாலை பெருவழியில் தனித்து விடப்பட்ட கை குழந்தையுடன் இருந்த அந்த தாய் அல்லாஹ்வின் உத்தரவு என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் அந்த அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான் என்று எடுத்த எடுப்பிலேயே தனி காட்டிலே நின்று சொன்ன அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு வீணடிக்க மாட்டான் என்று முதல் கட்டத்திலேயே தவக்கல் வைத்தார்களே அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே அதற்கு பின்னால் உள்ள நபிமார்களையும் ஹாஜிகளையும் அல்லாஹ் ஓட வைத்து அழகு பார்ப்பது போல அல்லாஹ் தனக்கு பிடித்தமான ஒருவரின் செயலை மற்றவர்களையும் செய்ய வைத்து அல்லாஹ் அழகு பார்க்கின்றான் தபூக் யுத்தத்திற்காக ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் உள்ள அனைத்தையும் கொடுத்து அல்லாஹ்வின் ரசூலை தவிர மற்ற அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள் கீழாடையும் மேலாடையும் ஒரே ஆடையை போர்த்திக் கொண்டு அது பிரிந்து விடாமல் இருப்பதற்காக முள்ளை குத்தி தைத்து வைத்திருந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதே ஆடையுடன் வந்தார்கள் இது என்ன புதுவிதமான ஆடையாக இருக்கின்றது என்று அண்ணலம் பெருமானார் கேட்டபொழுது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வீட்டில் இதே ஆடையுடன் இருக்கின்றார்கள் கோடான கோடி வானவர்களை எல்லாம் அல்லாஹ் இதே ஆடையை அணிந்து அழகு பார்க்கின்றான் என்ற வரலாற்று பதிவு போல ஹாஜிகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சஃபா மர்வாவுக்கு மத்தியில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல ஓட வைத்து அந்த ஹாஜிகளை பொருந்திக் கொண்டு அவர்களைப் போல அந்த ஹாஜிகளுக்கு ஒப்பாக நாம் இங்கிருந்து ஹாஜிகளுக்கு ஒப்பாக நாமும் இந்த திரை ஒன்றிலிருந்து குர்பான் கொடுப்பது வரைக்கும் முடி நகங்கள் களையாமல் அவர்கள் தல்பியா சொல்வார்கள் நாம் இங்கு தக்பீர் சொல்வோம் தக்பீர் என்பது அரஃபாவுடைய நாளிலிருந்து வாஜிபு ஆனால் பிறை ஒன்றிலிருந்து மேட்டில் ஏறும் பொழுதும் பள்ளத்தில் இறங்கும் பொழுதும் குர்பானி பிராணிகளை பார்க்கும் பொழுதும் தக்பீர் சொல்வது முஸ்தஹப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தைக்கு செல்லும் பொழுது தக்பீர் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம் கடைவீதிக்கு செல்லும் பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் சொன்னதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம் எனவே தக்பீர் ஒன்றிலிருந்தே ஆரம்பித்து விடுகின்றது முஸ்தஹப்பாக அது வாஜிபாக அரஃபாவுடைய நாளிலே ஆரம்பிக்கின்றது ஆக தக்பீர் மனிதன் பிறக்கும் பொழுது முதல் முதலாக கூறப்படுவது தக்பீர் தான் அவன் இறந்த பொழுதும் தொடரக்கூடியதும் தக்பீர் தான் தக்பீர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த முழக்கம் அல்லாஹு பெரியவன் நீளத்திலா அகலத்திலா ஆழத்திலா என்பதல்ல ஆற்றலில் அவன் பெரியவன் அழிப்பதில் படைப்பதில் பாதுகாப்பதில் இப்படி எல்லாவற்றிலும் அவன்தான் பெரியவன் என்பதை நாம் ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு ருக்கூன்களுக்கும் மத்தியிலே நாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் அவன்தான் ஆற்றலுக்குரியவன் அவன்தான் சக்திக்குரியவன் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் அது நம்முடைய உள்ளுணர்வோடும் இரத்தத்தோடும் உதிரத்தோடும் நரம்புகளோடும் அது கலக்க வேண்டும் சொற்ப நபர்கள் இருக்கக்கூடிய சஹாபிகளெல்லாம் படை நடத்தி செல்லும் பொழுது
லட்சக்கணக்கான எதிரிகளை அவர்கள் வென்றது இந்த தக்பீரினுடைய முழக்கத்தில் தான். தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு படை நடத்தி செல்வார்கள். சஹாபிகளுடைய இருந்த காலமெல்லாம் எந்த படையும் தோற்றதில்லை. வாழ்பழமோ ஆழ்பழமோ ஆயுதப்பலமோ வாகனப்படமோ இல்லை, தக்பீர் தான். உலகம் உள்ளளவும் இந்த தக்பீர். ஆராய்ச்சியாளர்கள், இஸ்லாமிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், உலகத்தினுடைய 24 மணி நேரத்தில் தக்பீர் ஒலிக்காத நொடி இல்லை. வாங்கினுடைய ஒலி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்திலும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. தக்பீர் தான் இந்த உலகத்தை ஊய்வித்துக் கொண்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். இப்படி இதெல்லாம் அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஒன்று உள்ளதாகும். அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களும் அறிவுக்கு அப்பாற்பட்டது. எப்பொழுது அறிவு அஸ்தமமாகிறதோ அங்குதான் ஆன்மீகம் உதயமாகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஹஜ்ஜினுடைய அமல்களை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். காபாவை இளம் வருவது, வலம் வருவதில்லை, இடம்புறமாகத்தான் சுற்றுகின்றோம். மினாவில் தங்குவது, அரபாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, சைத்தான் இல்லாத இடத்துல சைத்தானை கல்லறிவது போன்றவைகளெல்லாம் அறிவு ரீதியாக பார்த்தோமேயானால் ஒன்றுமே இல்லை. அங்குதான் ஆன்மீகம். அல்லாஹ் தான் சொல்வதை இபாதத்தா இதாஅத்தா, அல்லாவினுக்கே வணங்குவதா, அல்லாவின் சொல்லுக்கு கட்டுப்படுவதா என்றால் அல்லாவின் சொல்லுக்கு கட்டுப்படுவதை அதுதான் முதன்மை பெறுகின்றது. அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் ஹஜ். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய எண்ணற்ற தியாகங்களை எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா குர்ஆனிலே பட்டியல் போட்டு காட்டவில்லை. ஒரே ஒரு வார்த்தையில் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய மொத்த சரித்திரத்தையும் சொல்கின்றான். உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, இது கால ரப்பு அஸ்லிம், ஒப்படைத்து விடு என்றார்கள். கால அஸ்லம் துலி ரப்பில், நான் ஒப்படைத்து விட்டேன் என்று விட்டார். இந்த ஒரு வார்த்தையில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை சரித்திரம் அனைத்தையும் கொண்டு வந்துடலாம். ஆக முஸ்லீம் என்றாலே தன்னை அல்லாவிற்காக அர்ப்பணிப்பது, ஒப்படைப்பது, சரணடைவதுதான். ஹஜ்ஜினுடைய எல்லா விஷயங்களுமே சரணாகதி அடைவதுதான். ஆக ஹாஜிகள் அங்கு அந்த தல்பியாவை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த நினைவுகளோடு அவர்களுக்கு ஒப்பாக நாம் இங்கிருந்து அந்த தஸ்பீஹாத்துகளையும் ஹமீதுகளையும் எல்லாம் மூன்றாம் கலிமாவிலே அடங்கியிருக்கின்றது. மூன்றாம் கலிமாவை அதிகமாக ஓதிக்கொண்டிருங்கள். அந்த 80 ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நாம் பார்க்கின்றோம். தக்பீர், தஹ்மீது, தஹ்லீல் இது எல்லாம் மூன்றாம் கலிமாவிலே அடங்கியிருக்கின்றது. எனவே அதிகமாக தஸ்பீகும் தக்பீரும் சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொரு நொடியும் நமக்கு அல்லாஹ் தந்த வரப்பிரசாதமாக நினைத்து இந்த 10 நாளை நாம் கடப்போம். அதனுடைய உண்மையான வெற்றியையும் அதனுடைய பரக்கத்தையும் நாம் பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.